வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பதிவை பத்தி பார்க்க போறோம். பழைய பிரச்சனை சேனல்ல அற்புதமான ஒரு மருத்துவ குறிப்பு, இதை எடுத்துக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்றத நிறைய பேருக்கு வந்து தெரியல நண்பர்களே. இதை பத்தி நம்ம வந்து தெள்ளந்தெளிவா சொல்ல போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க, நம்மளுடைய பழைய பிரச்சனை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்குவீங்க. இப்ப பாத்தீங்கன்னா நிலக்கடலை அப்படின்னு சொல்லக்கூடியது, சரிங்களா? நம்ம கிராமங்கள்ல வந்து நிலக்கடலை, அதே மாதிரி பாதம் பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்கத்தா, இந்த பெங்கால், இந்த ஏரியாவில் வந்து பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நிலக்கடலை தமிழகத்தில் வந்து சொல்லக்கூடிய பெயர். இதில் வந்து நான் எடுத்துக்கிறது வந்து நாட்டு சர்க்கரை. இந்த நாட்டு சர்க்கரையும் இந்த நிலக்கடலையும் சாப்பிடுவதனால என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்றது இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு சாப்பிடுவதனால நம்மளுடைய உடம்புல வந்து கொழுப்புகள் அதிகமாக வந்து சேரும், நம்ம வந்து கொழுப்பு அதிகமாக வைக்கும், அதனால வந்து கடலைப்பருப்பு அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது நண்பர்களே. இந்த நிலக்கடலை பருப்பை வந்து நாட்டு சர்க்கரையோடு சேர்த்து நம்ம வந்து இளம் பருப்பாக வறுத்துக்கிட்டு நாட்டு சர்க்கரையோடு நீங்கள் வந்து சேர்த்து சாப்பிடணும். சேர்த்து சாப்பிடையில 4 மணி 5 மணி போல் டைம் பாஸ் பண்ணுவீங்க இல்லையா, அப்போயில நீங்கள் வந்து சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டு வரையில் உங்களுக்கு வந்து ரத்தம் ஊறுவதாக இருக்கட்டும், ரத்தத்தில் கிருமியில் அகற்றுவதாக இருக்கட்டும், ஆண்மை குறைபாடு, நரம்பு தளர்ச்சி பிரச்சனை, கெட்ட கொழுப்புகள் வந்து கரைப்பது, கொழுப்புகள் கெட்ட கொழுப்புகள் வந்து வயிற்றில் இருந்தாலும் கரைக்கக்கூடியது, மலச்சிக்கல் பிரச்சனை, வயிற்றுக்குள்ள இருக்கிற நச்சுக்கள் கிருமிகள் வெளியேற்றுவது, உங்கள் இதயத்தை வந்து வலுப்படுத்துவது. இப்போ வந்து இதயம் வந்து ரொம்ப வலுப்படுத்தும், இதயத்தில் இருக்கக்கூடிய அடைப்புகள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதயத்தில் போகக்கூடிய அந்த அடைப்புகள்லாம் வந்து கிளீன் பண்ணுவது, நம்மளுடைய உடம்பை நல்ல ஒரு ஆரோக்கியம் பண்ணும். நம்ம வந்து வெறும் நிலக்கடலை பருப்பு வந்து இந்த பருப்பு வந்து சாப்பிட்டாலும் மட்டும்தான் அந்த பிரச்சனை, நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டால் நம்மளுக்கு நல்ல ஒரு மருத்துவ குணங்கள் இதில் இருக்கு. நம்மளுக்கு வந்து ஆண்மை, இந்த மாதிரி நரம்பு தளர்ச்சி பிரச்சனை எல்லாம் வந்து சரியாகி நல்ல ஒரு தீர்வு கொடுக்கக்கூடியதுங்க இந்த நிலக்கடலை பருப்பு. ரொம்ப லேசுப்பட்டதில்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்த மாதிரி சாப்பிடலாம் அப்படின்னா, இந்த நிலக்கடலை பருப்பு வந்து இளம் பருப்பாக வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து சுத்தமான நெய்யில் பசும்பாலில் ஆட்டின நெய்யை எடுத்து வச்சுக்கிட்டு சிறு வெங்காயம் எடுத்து அந்த நெய்யில் சிறு வெங்காயம் போட்டு இந்த பருப்பையும் அதோட போட்டு கிண்டி ஒரு பூண்டு பொருள் அதோட சேர்த்து இரவு நேரத்தில் வந்து சாப்பிட்டு வந்தால் ஆண்களுக்கு ஆண்மை, நீண்ட நேரம் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபது, நீண்ட நேரம் உடல் உருவச்சுக்கிறது, இந்த மாதிரி நன்மையெல்லாம் தரக்கூடியதுங்க இந்த நிலக்கடலை பருப்பு. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இதயத்தை வந்து நல்லா வலுப்படுத்துவது, நல்ல உடலுக்கு ஆரோக்கியத்தை தேடித்தருவது, இப்படி வந்து கைகால் வலி, சுறுசுறுப்பு, குறுக்கு வலி, மூட்டு வலி, உங்களுக்கு வந்து முதுகு வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து தீர்வு கொடுக்குங்க. இது லேசப்பட்டது இல்லை. நிலக்கடலையும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து சாப்பிட்டால் நம்மளுடைய உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தேடித்தரும். இது யாருமே சிலவத்துக்கு வந்து தெரிய மாட்டேது, சரிங்களா? இந்த நிலக்கடலை வந்து அதிகமாக சாப்பிட்டால் நம்மளுக்கு வந்து கொழுப்பு வைக்கும், அதெல்லாம் கிடையாது நண்பர்களே. இது நல்ல ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய தீவனம் தான் இது மனிதர்களுக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ போட எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவுடன், நல்ல ஒரு தகவலுடன் பழைய பிரச்சனை. ஓகே, தேங்க்யூ நண்பர்களே.